ஆட்சியை கலைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து அப்படின்னா நடந்துருச்சு. ஆட்சியை கலைக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னா, செந்தில் பாலாஜியை பேச விடுங்க, அமலாக்கத்துறைகிட்ட பேச விடுங்க, கஸ்டடின்னு கேட்குறாங்க. இதுவரை கஸ்டடி கொடுக்காமல் ஒழிஞ்சு ஒழிஞ்சிட்ருக்காரு, ஆஸ்பத்திரியிலே படுத்து ஐசியூலன்னு வழக்கை சந்திக்க சொல்லுங்கள். அப்புறம் தெரியும் ஆட்சி எதனால் கலைக்கப்படுதுன்னு. தரவுகள் அவர் கொடுப்பார், செந்தில் பாலாஜி கொடுப்பார். அவர் கொடுக்குற தரவுகள் வந்து தகுதியானவையாங்கிறது உலகத்துக்கே தெரிய போகுது. 75 கருணாநிதி தலைமையில் ஊழலுக்கு கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக. நான் சாதாரண ஸ்டாலின் இல்லை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறார் இல்லையா, அந்த வரலாறு இவர் படைப்பார், எம்கே ஸ்டாலின் படைப்பார். ஊழலுக்காக கலைக்கப்படும் ஆட்சியை வந்து திரும்பி மீண்டும் வரலாறு படைப்பார் அவர். ஒரு ஆட்சியை வந்து ஊழலுக்காக கலைக்க முடியாது. ஆர்டிகல் 356 என்ன சொல்லியிருக்குன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலுக்கு மாநில அரசு போகும்போது தான் மாநில ஆட்சி கலைக்கப்படும். அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட முடியாத சூழலுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துருச்சு? இங்கே ஊழல்னால் வெறும் பணத்தை மட்டும் வாங்குறது, கொள்ளையடிக்கிறது மட்டும் அதோட சுருக்கிறாதீங்க. என்ன காவல்துறையில் ஊழல், கடமையை தவறு செய்யாமல் கையூட்டம் பெற்றால் அது ஒரு ஊழல் தான், அதனால் நிறுவக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருளை காசு வாங்கிட்டு உள்ள உலக விடுறது, இதெல்லாம் நிறைய இருக்குது. ஊழல் என்றால் பணம் மட்டுமே, கையூட்டம் பெறுவது மட்டுமே ஊழல் இல்லை, கடமை செய்ய தவறுவதற்கு ஆதாயம் பெறுவதும் ஊழல் தான். அதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும் அது ஊழல் தான், அதனால தான் கலைக்கப்படும். அதுதான் அதோடய சாராம்சம். வாயை திறக்க சொல்லுங்கள், செந்தில் பாலாஜி வந்து விசாரணையில் வாயை திறக்க சொல்லுங்கள், அப்புறம் தெரியும். உண்மையிலேயே செந்தில் பாலாஜி வாயை திறந்து பேசினா திமுக கட்சி கலையிற ஒரு சூழல் இங்கே இருக்கா? இவர்களுக்கு வந்து சட்டமும் தெரியவில்லை, அரசியலும் தெரியவில்லை என்பதைத்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து காண்பிக்கிறது. ஆட்சியை வந்து கலைப்பதெல்லாம் வந்து இப்போ நடக்கக்கூடிய விஷயமா? இவர்கள் வந்து கற்பனா உலகத்திலேயே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை? தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து கொண்டிருப்பது பாஜக. இவர்கள் பாஜக செய்யக்கூடிய அந்த அரசியலை எதிர்த்து, தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய வஞ்சகங்களை எதிர்த்து என்றைக்காவது குரல் கொடுத்துருக்காங்களா? இனிமேலாவது குரல் கொடுப்பார்களா? இதற்கெல்லாம் வந்து அவர்களிடம் பதில் கிடைக்கவே கிடைக்காது. இவர் பேசினா ஆட்சி கலைஞரும், அவர் பேசினா ஆட்சி கலைஞரும்னு சொல்லி ஜோசியம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்கால உலகத்திற்கு வாருங்கள். இங்கே மக்கள் பிரச்சனை என்ன? மக்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் எப்படி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கேஸ் சிலிண்டர் விலை உயர்வால் எப்படி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இதற்கெல்லாம் யார் காரணம் என்று ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும். அதை விட்டுட்டு செந்தில் பாலாஜியை வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, இவர்களுக்கு வந்து மக்களுடைய என்ன ஓட்டம் என்ன என்பதே தெரியவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. இன்னமும் இவர்கள் வந்து பாஜகவின் கைப்பிடியில் தான் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் இது காட்டுகிறது.